இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவும் வானிலையில் நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவிகிதம் ஆயிரம் மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் இருபது சதவிகிதம் ஈசி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லிட்டர் அல்லது குளோரோட்ரினில் இப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் எஸ்சி நூற்று ஐம்பது மில்லி தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் கொய்யா செடியில் காய்க்கும் பருவத்தில் தேயிலை கோசு தென்படுகிறது பூக்கும் தருணத்தில் ஒரு ஏக்கருக்கு தயோமீதாக்சைம் இருபத்து ஐந்து டபிள்யூஜி நாற்பது கிராம் மற்றும் மூன்று சதவிகிதம் வேப்ப எண்ணெயை மூன்று வார இடைவெளியில் நான்கு முறை தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் வெங்காயத்தில் இலைப்பேன் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த டைமீத்தையேட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதம் அல்லது பாஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதம் தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் வெண்டை செடியில் நரம்பு தேமல் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த குளோர்பைரிபாஸ் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மற்றும் வேப்ப எண்ணெய் இரண்டு மில்லியை ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் செடியில் அரும்பு ஈ தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு தயோமீதாக்செம் இருபத்து ஐந்து சதவிகிதம் டபிள்யூஜி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து கிராம் தெளிக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மொச்சை பயிறு வகை பயிர்களில் ஒன்றான மொச்சை குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரவல்லது கோ ஒன்று கோ இரண்டு ஆகிய ரகங்கள் மொச்சை சாகுபடிக்கு சிறந்ததாகும் மொச்சை சாகுபடி செய்யப்படும் நிலத்தை நன்கு உழுது எக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ தழைச்சத்து இருபத்து ஐந்து கிலோ மணிச்சத்து மற்றும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும் தனிப்பயிராக பயிரிடும்போது கோ ஒன்று ரகங்களுக்கு எக்டருக்கு இருபது கிலோ விதைகளையும் கோ இரண்டு ரகங்களுக்கு எக்டருக்கு இருபத்து ஐந்து கிலோ விதைகளையும் அளவாக எடுத்து பயன்படுத்தலாம் விதைகளை விதைப்பதற்கு இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு முன்பு விதைகளை திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பது சிறந்தது விதைத்தவுடன் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்து பின் மண் மற்றும் பருவநிலையை பொறுத்து ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்யவும் விதைப்பு செய்த நூற்று ஐந்து நாட்களில் மொச்சை காய்களை அறுவடை செய்யலாம் மேலும் விவரங்கள் பெற என்ற இணையதளத்தை ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ தொன்னூற்று எட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கறிவேப்பிலை ஒரு கிலோ தொன்னூறு ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று பன்னிரண்டு ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை இருபது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ எழுநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ பூ ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வடகிழக்கு திசையிலிருந்து பலமான காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி பகுதிகளில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது